மயிலாடுதுறை ஊராட்சி ஒன்றிய தலைவர் பதவியை கைப்பற்ற திமுகவை சேர்ந்த இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட போட்டியில் ஆதரவு கவுன்சிலர்களை காரில் கடத்தி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் ஊராட்சி ஒன்றிய தலைவர் பதவியை கைப்பற்றுவது தொடர்பாக திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் இளைய பெருமாள் மற்றும் தெற்கு ஒன்றிய செயலாளர் மூவலூர் மூர்த்தி ஆகிய தரப்பினரிடையே போட்டி நிலவி வருகிறது இந்நிலையில் நேற்று பதவியேற்பு நிகழ்ச்சி முடிவடைந்தவுடன் திமுக கவுன்சிலர்கள் வெளியில் வந்தனர் அப்போது திமுகவின் ஒரு தரப்பை சேர்ந்த சிலர் தங்கள் கட்சியை சேர்ந்த ஆதரவு கவுன்சிலர்களையே காரில் கடத்தி சென்றனர் ஒன்றிய தலைவர் தேர்தலில் மாற்று வாக்களித்துவிடக் கூடாது என்பதற்காக அவர்கள் கடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது திமுகவினரையே ஏற்பட்ட உட்கட்சி பூசலால் தங்கள் கட்சி கவுன்சிலர்களையே காரில் கடத்தி சென்ற சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுபோன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்